வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. செப்டம்பர் 10ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்ட ரஃபேல் விமானத்தை இயக்கவுள்ள இந்தியாவின் முதல் பெண் விமானியாக விமான லெப்டினன்ட் சிவாங்கி சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். வாரணாசியை சேர்ந்த சிங் தற்போது அம்பாலாவை தளமாக கொண்ட ரஃபேல் புதிய விமானத்தை பறக்க பயிற்சி பெறுகிறார். விரைவில் விமானப்படையின் தங்க அம்புகள் என்றும் அழைக்கப்படும் அம்பாலாவை தளமாக கொண்ட 17வது படை பிரிவில் இணைத்துக் கொள்ளப்படுவார் என்று கூறப்படுகின்றது. விமானப்படையின் 10 பெண்கள் போர் விமானிகளில் ஒருவரான இவர் 2017இல் விமானப்படையில் சேர்ந்தார். தற்போது அவர் ரஷ்ய தயாரிப்பு MiG-21 விமானத்தை செலுத்தி வருகின்றார். அவருடைய தற்போதைய விமானத்தளம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது என்று அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். விமானப்படை வரலாற்றில் முதல் தடவையாக 2015ஆம் ஆண்டில் போர் விமானங்களை செலுத்துவதற்கு பெண்களையும் இணைத்துக் கொள்ளும் சோதனை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் 10 பெண்கள் போர் விமானிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அனைவரது கண்களும் ரஃபேல் விமானங்களின் மீதே உள்ளன. காரணம், அவை இந்தியாவால் வாங்கப்பட்ட புதிய விமானங்கள் என்பது மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை தகராறு உச்சத்தில் உள்ள நிலையில் கடந்த வார இறுதியில் இருந்து லடாக் பகுதியில் ரஃபேல் விமானங்களும் இயக்கப்படுகின்றன. அந்த விமானங்கள் கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் இந்தியாவுக்கு மிக பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு ராணுவம் மிக உயர்ந்த எச்சரிக்கையுடன் உள்ளது. சீனாவுடனான எல்லை பதட்டங்களுக்கு மத்தியில் விமானப்படையின் தற்போதைய 5 ரஃபேல் விமானங்கள் முழுமையாக செயற்பட்டு வருகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது பாவனையில் உள்ள 5 விமானங்களை தவிர அடுத்த 3 முதல் 4 ரஃபேல் விமானங்கள் அடுத்த மாதம் பிரான்சிலிருந்து அம்பாலாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து டிசம்பரில் 3வது தொகுதி விமானங்கள் வரும். அனைத்து விமான விநியோகங்களும் 2021 இறுதிக்குள் முடிக்கப்படும். இதனால் மேலும் பல விமானப்படை விமானிகள் இந்த ரக விமானங்களை இயக்க பயிற்றுவிக்கப்பட உள்ளார்கள்.